மக்களே, நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மதுரை திருமங்கலத்தில் நடக்கிற வார ஆட்டு சந்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் இந்த ஆட்டு சந்தை நடக்குதுங்க. நீங்க ஆடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, ஆடுகளை விற்கணும்னு நினைச்சாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம்ண்ணா, நாங்க மதுரை மக்கள் சேனல்ல இருந்து வரோம்ண்ணா. நம்ம திருமங்கலத்துல உழவர் சந்தைக்கு பக்கத்துல இருக்கிற வார ஆட்ட சந்தைக்கு வந்திருக்கிறோம். நம்ம அவர்கிட்ட பேசுவோம். அண்ணா, உங்க பேருண்ணா? என் பேரு கண்ணன். என் பக்கத்து கிராமம் தான் செங்குளம். இந்த சந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு மேல நடக்குது. ஆரம்பத்துல எல்லாம் 4 நாள் கூப்பிட்டாங்க, அப்படியே படிப்படியா 1 ரூபா 2 ரூபா அப்படி கூடி வந்திருக்கு ரேட்டு. இது வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கும் இந்த சந்தை. சரிங்க. இந்த வாரம் வந்து வியாபாரிகளின் விருப்பத்துக்கு பொதுமக்களின் விருப்பத்துக்கு இருக்க ஸ்பெஷல் சந்தை போட்டிருக்காங்க. ஆமாம், நாளை கழிச்சு சந்தை நடக்க. இன்னைக்கு புதன்கிழமை ஸ்பெஷல் சந்தை போட்டிருக்காங்க. நாளைக்கு தீபாவளின்றதுனால வியாபாரிகள் கேட்டுக்கிட்டு பேரில் தான் சந்தை போட்டிருக்காங்க. ஆமாம். வார சந்தை வந்து இங்கே மட்டும் தான் நடக்குதா இல்லை வேற எங்கேயும் நடக்குதாண்ணா? மதுரை மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை வந்து திருமணம் மட்டும்தான் நடக்குது. மற்ற கிழமை செவ்வாய்க்கிழமை இப்படி வேற வேற கிழமையில வேற இடத்துல நடக்குது. வெள்ளிக்கிழமை வந்து மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டும்தான். உங்க பேருண்ணா? என் பேர் பூமிநாதன். எங்க இருந்து வரீங்கண்ணா? இங்க லோக்கல் தான், திருமங்கலம். ஆமா. சரிங்கண்ணா, எத்தனை வருஷமா இந்த வியாபாரம் பாக்குறீங்கண்ணா? 15 வருஷமா. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்டு விலை எவ்வளோனா இப்போ எவ்வளோண்ணா ஆட்டு விலை? இப்போ ஆட்டு விலை கூட எவ்வளோ இருந்து? 15 வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ ஒரு ஆட்டுக்கு 5000 ரூபா கூட வரும். ஆனா இப்போ ஆடெல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து வாங்குவாங்கண்ணா மக்கள்? ஆடு பார்க்கணும்னா கண்ணு சுத்தத்தை முதல் பார்க்கணும். சரிங்கண்ணா, கண்ணு சுத்தம் பார்க்கணும். கண்ணு சுத்தம் இப்படி பார்க்கணும். சரிங்கண்ணா, பல்ல பார்க்கணும். வயசு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பல்ல பார்க்கணும். பல்ல இப்படி பாத்துக்கணும். இது வந்து இப்போ 6 பல்லு. எத்தனை வயசு ஆடுக்கு? இது இப்போ குறைஞ்சது ஒரு 2 வருஷம். 2 வயசு தான் முன்னாடி கொழுப்பு அதிகமா இருக்கா என்னன்னு புடிச்சு பாக்குறது, கறி அதிகமா இருக்கா என்னன்னு முதுக தொட்டு பாருங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க ஆடு வாங்கும் போது பாத்து பாத்து வாங்குவீங்கண்ணா? ஆடு நல்லா இருக்கா, கொஞ்சம் தண்ணி எண்ணி போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு சுகந்தம் மாதிரி இருக்கும். அதை பார்த்து வாங்கினா, பல்லு பார்த்து வாங்கினா, நமக்கு ஒரு 20-25 கிலோக்குள்ள வேணும்னா அந்த மாதிரி பார்த்து வாங்கினா, 10 கிலோக்குள்ள வேணும்னா அதுக்கு விலை தகுந்த மாதிரி பார்த்து வாங்கினா. தண்ணி போட்டிருந்தாங்கன்னா ஒரு சில ஆடு சந்தையிலே கொஞ்சம் சுனைக்கு போயிடும், வீட்டுக்கு போயில இறக்குறது கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம முதல் போயிடும். இதனால கொஞ்சம் பெரியவங்களை இருந்தால் சித்தப்பா தான் இந்த மாதிரி கொஞ்சம் அனுபவமானவங்களை கூட்டியாந்து வாங்கின. இவங்களை கூப்பிட்டு வந்தா 500 ரூபா செலவாகுதுன்னு நினைச்சோம்னா நம்ம முதல்ல இழக்கிற மாதிரி ஆகி போயிடும். அனுபவம் தான் சந்தையில மெயின். காசு போனாலும் அனுபவம் இல்லைன்னா உள்ள இறங்கி வாங்க முடியாது. என் பேர் பத்மா. எத்தனை வருஷமா இங்க வியாபாரம் பாக்குறீங்க? நாங்க 40 வருஷமா வியாபாரம் பாக்குறோம். என்ன வியாபாரம் பாக்குறீங்கம்மா? நாங்க சர்பத்து, கலரு, சோடா அந்த மாதிரி வியாபாரம் பண்றோம். ஆட்டு மந்தையில எப்படி இருக்குங்கம்மா இப்போ? எல்லாம் நல்லா சூப்பரா நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நிறைய பேர் வர்றாங்க, வியாபாரம் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. நல்லா வியாபாரம்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போ என்னம்மா வித்தியாசம்? எல்லாம் ஒரே மாதிரியா தான் வியாபாரம். அதிகபட்சம் 15-17 வரைக்கும் இருக்கும். 20,000 இருக்குமே ஆடு. எத்தனை வருஷமா இந்த மாதிரி வியாபாரத்துக்கு வர்றீங்களா? ஒரு 5 வருஷமா வர்றேன். நீங்க வியாபாரத்துக்கு வர்றீங்களா இல்ல வாங்குறதுக்கான? இப்ப வாங்குறது, கோயிலுக்கு வாங்குறதுக்கு வந்திருக்கேன். ஆமா, பாண்டி கோயிலுக்கு. இது எவ்வளவு கிலோனா இந்த ஆடு? இந்த கிலோ வந்து 1000 ரூபா கணக்கு வருது. கிலோ 1000 ரூபா கணக்கு வருது. எத்தனை கிலோ இருக்கும் இந்த ஆடு? இந்த கிலோ ஒன்னு வந்து 13 கிலோ இருக்கும், ஒன்னு 12 கிலோ இருக்கும். 25 கிலோ வருது. எப்படி நீங்க வெயிட் மிஷினே இல்லாம 12 கிலோ 10 கிலோன்னு எப்படி பார்த்து வாங்கிக்கிறது? கை மதிப்பு
என்னென்ன வகையான ஆடு இங்க விக்கிறாங்க? ஆடு வந்து வெள்ளாட்டுல செம்பிளி வெள்ளாடு குறும்பை ஆடு வரும், சிறை ஆந்திர ஆடு கர்நாடக ஆடுங்க வருது, கர்நாடகத்துல ஆடு வருது, நம்ம ஆட்டுலயே ஜமுனாபாரி வரும், திருமங்கலத்துக்கு வந்து எல்லா வகையான ஆடு வரும். எல்லா ஆடுமே கிலோவுக்கு இவ்வளவு ரேட்டுன்னு இருக்கா இல்ல ஆட்டு வகைக்கு தகுந்த மாதிரி எதுவும் மாறுதானே? வயசுக்கு இளங்குட்டி என்றால் கொஞ்சம் ரேட்டு கூடும், கொஞ்சம் வயசான ஆடுனா கொஞ்சம் விலை கம்மி, 600 ரூபா கரையும் வரும், இளங்குட்டினா 900 ரூபா கரையும் வரும். ஆனா அந்த ஆட்டு வகையை வச்சு ஒண்ணு விலை நிர்ணயம் இல்லை. வந்து வளப்புக்கு வாங்கினாத்தே வகை ரகமா போறது. சரி, வகை ரகமா போறதுனா வளப்புக்கு போறது, மற்ற காது ஆடுகள் சீனி ஆடு சிறை இந்த சிறவகி ஆடுன்னு வரும், இந்த மாதிரி ஆடுகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வளப்புக்காரங்க வாங்குறது கொஞ்சம் ரேட்டு கூட போங்க. சரிங்கண்ணா, இப்போ கறி கணக்கு போறது வந்து 800 to 900 ரூபா. சரிங்க, 800 ரூபாயிலிருந்து 900 ரூபா கணக்கு கறி கணக்கு விற்கிறது, அவ்வளோ நாங்கள் ஆடு கொடுக்குறது. சரிங்க, மற்றபடி வந்து ஏற செம்பிளிலாம் நீங்கள் வெலை கம்மி, ரொம்ப கம்மி, 500 ரூபா 600 ரூபா கரையும் தான் செம்பிளி ரேட்டு, ரொம்ப இப்போ கம்மி. சரி, வெள்ளாடு வந்து ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டு இருக்கு. எந்தெந்த ஊர்ல இருந்து இப்போ வியாபாரிகள்லாம் இங்கே வந்து விற்கிறாங்கண்ணே? இங்கே திருமங்கலம் வட்டத்துலேருந்து உங்களுக்கு மதுரை மாவட்டமே வந்து வர்றாங்க, பக்கத்து கிராமத்தில் வந்து உங்களுக்கு செங்கோலம், செங்கோலம் ஊர் உசிலம்பட்டியில் வந்து விருதுநகர்லேருந்து வர்றாங்க, மதுரையிலேருந்து வர்றாங்க, வாடிப்பட்டியில இங்க வர்றாங்க, போறான் சோளம் வந்தான் வாடிப்பட்டி செக்கானா, இப்படி எல்லா ஊருக்குள்ளயும் இங்க இந்த குருவித்தரில இப்ப சுத்து வட்டாரமே 3 மாவட்டத்தாலும் இங்க வர்றாங்க. விருதுநகருக்காரங்க இங்க வர்றாங்க, தேனிக்காரங்க வர்றாங்க, சந்தை பெரிய சந்தை, சந்தை வந்து ரெகுலரா வர்றது 3 மாவட்டத்துக்காரங்க வர்றாங்க, தேனிக்காரங்களும் வர்றாங்க, விருதுநகருக்காரங்க வர்றாங்க, மதுரை மாவட்டம் பூராமே இங்க வருது. அதாவது சந்தை இங்க இந்த ஏரியால எடுத்துக்கிட்டீங்களா, இதே கொஞ்சம் பெரிய சந்தை. நான் வந்து சிவகாசி, என் பேர் அருண் பாண்டி. சொல்லுங்க, நான் என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? நான் வந்து ஆடு விற்க வந்திருக்கேன். சொல்லுங்க விஷயங்கள் சொல்லுங்க. இந்த ஆடு வந்து நான் 7200 வாங்கினது. சரிங்கண்ணா, இன்னைக்கு கொஞ்சம் விலைவாசி கம்மியானால கொஞ்சம் நிக்கி, விலைவாசி இல்லாதனால. ஆமா, இன்னும் இனிமே விலை வரும் ஆகும், அதனால எதிர்பார்த்து நிக்கும் விற்கணும். பேரையூர் சுப்பையா. பேரையா, எத்தனை வருஷமா ஐயா, எத்தனை வருஷமா வாங்குறீங்க? நாங்க வந்து 50 வருஷமா பாக்குறோம். 50 வருஷமா பாக்குறோம். இந்த குட்டி என்ன விலங்கையா? குட்டி செண்டு 10 ரூபா. 10,000 ரூபா. சரிங்க சரிங்க. சாத்தூர் இருந்து வரோம். பேர் பாண்டியராஜன். உசலமிட்டி பெருமாள். நாங்கள் பொன்னமலத்துலேருந்து வரோம். பேருண்ணா? பேரு கண்ணன். கண்ணன், நாங்கள் பொன்னமலத்துலேருந்து வரோம். கணேசன். கணேசன், உங்கள் பேருண்ணா? சாத்தூர்லேருந்து வரோம். பேர் மாறிமுத்து. மாறிமுத்து, ஏன் இங்கே வியாபாரத்துக்காக வந்திருக்கீங்களா இல்லை எதுக்காக வந்திருக்கீங்க? வியாபாரம் விற்க வந்திருக்கோம். ஐயா, என்ன வகையான ஆடெல்லாம் வச்சிருக்கீங்க ஐயா? ஆடு நாட்டாடு இருக்கு, மயில் மாடு இருக்கு, மேலப்பற ஆடு இருக்கு. சரிங்க ஐயா, என்ன விலை போகுதுங்க ஆடு? ஆடு வந்து 8 ரூபா 9 ரூபா போகுது. எவ்வளோ கிலோ இருக்கும் ஐயா? என்ன விலை இருக்கும் ஒவ்வொரு ஆடும்? ஒவ்வொரு ஆடும் ஒரு 12 ரூபாய்ல இருந்து 11 ரூபாய். என் பேர் முருகன், நான் செங்கலத்துல இருந்து வரேன். ஆட்டு சந்தையில சீட்டு வாங்கிட்டு இருக்கோம். சீட்டு வந்து டோக்கன் போட்டு கொடுத்துருவான், வெளியே வரும்போது அந்த ஆட்டினுடைய அத்தாரிட்டி தெரியணுன்றதுக்காக டோக்கன் வாங்கி கிழிச்சு வெளியே அனுப்பிவிடுவான். சரி, மற்றபடி வந்து ஆட்டினுடைய எண்ணிக்கையை வந்து சரி பண்ணிக்கிட்டு அந்த சீட்டை வாங்கி வெளியேற்றி விடுவோம். எவ்வளோண்ணா ஒரு டோக்கன்? எவ்வளோண்ணா ஒரு டோக்கனுக்கு? 70 ரூபா வாங்குறோம். 70 ரூபா. சரி, ஆனால் டோக்கன் யார் யாருக்குன்னா வாங்கணும்? விவசாயி, சம்சாரி, ஏவாரி அனைவருக்கும் டோக்கன் வாங்குறோம். நாங்கள் வந்து வாசலில் இருக்கிறதுனால டோக்கனை வாங்கி ரிலீவ் பண்ணி எங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆனும்போது நாங்கள் டோக்கனை வாங்கி வெளியேற்றி விட்டுருவோம். ஆடு வாங்குறவங்க மட்டும் டோக்கன் வாங்கினா போதும். ஆடு வந்து உள்ள சந்தைகள் வந்துட்டு வெளியே வந்தாவே எங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஆயிடும். டோக்கன் வாங்கணும். மொத்தம் எத்தனை ஆடு வருதோ அத்தனை டோக்கன் வாங்க? அத்தனை டோக்கனும். 10 வந்தாலும் 11, 12 வந்தாலும் 12, அப்படியே எண்ணி வாங்கிடுவோம். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. நான் பல்லக்காப்டி கிராமம், பக்கத்து கிராமத்துலேருந்து வாரேன். ஆட்டா டிவர் இதுதான் ஸ்டாண்டு, எங்கள் ஸ்டாண்டு. சரி, இதுக்குள்ளதே ஓட்டுறோம். வார வாரம் வெள்ளிக்கிழமை சந்தை நடக்கும். எல்லா மக்களும் எல்லா கிராமத்துலேருந்து வருவாங்க. சரி, நல்லா சகசோதியா எல்லாருமே சந்தோஷமா வாங்கிட்டு போவாங்க. யாருக்கும் எந்த குறையும் வராது. நல்லா சந்தோஷமா இந்த வெள்ளிக்கிழமை என்ன நேரத்தில் வராங்க?
என்ன டைமிங்ல இது நடக்குது? இது காலையில நைட்டு எல்லா ஊர்ல இருந்து வெளியூர்ல இருந்து வந்து ஆடு ஊரம் வந்துடும். வந்து இங்க வந்து உள்ள இறக்கி வச்சிருவாங்க. 2 மணி நைட்டு வந்து வந்துடும் நைட்டு, அதாவது வெளியிலிருந்து வர ஆடு ஊரம் வெள்ளிக்கிழமை நைட்டே வந்துடும். வந்து காலையில வெள்ளிக்கிழமை சந்தை 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. 5 மணிக்கு ஆரம்பிச்சா எல்லா இடத்துல இருந்து மக்கள் பூரா வந்துருவாங்க. எல்லா ஆட்டு வியாபாரிகளும் இங்கே தான் சந்திக்கிறாங்க. எத்தனை மணி வரைக்கும் இருக்கணும்? இது கரெக்டாக 10 மணி. 10 மணி வரைக்கும் அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்காது. அதுக்குள்ள சந்தை கூடி உழைஞ்சிரும். அவ்வளோதான், எல்லா கிராமத்துலேருந்து மக்கள் வருவாங்க. எல்லா வியாபாரியும் இங்கே தான் வருவாங்க. இது ஒரு பெரிய சந்தை. திருமணத்துக்கு தாலுகாவுக்கு இது பெரிய சந்தை. நன்றிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து சாக்லிப்பட்டி. என்ன மரம் இதுல? புளிய மரம். புளிய மரம். புளிய மரம் எவ்வளவு வரும் இது? இது வந்து நாங்க காசி தந்து குடுக்கறோம். 1000 ரூபா, 1500 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா அவ்வளவு ரேஞ்சில் இருக்கு. சரிங்க, நன்றிங்க. மக்கரன் நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு இப்போ வந்திருக்கோம். நார்மலாக மட்டன் சிக்கன் வெட்டுறதுக்கெல்லாம் ஒரு கட்டை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கட்டை இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா இது என்ன கட்டைண்ணா? இது வந்து புளியங்கட்டை. புளியங்கட்டை என்ன விலை வருதுண்ணா? இது வந்து ஒவ்வொரு கட்டைக்கும் ஒவ்வொரு மாதிரி விலை வருது. ஆரம்ப விலை எவ்வளோ இருக்குண்ணா? ஆரம்ப விலை 200 ரூபால இருந்து கட்டை இருக்கு. 200. உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணா? என் பேர் வந்து அழகரு. நாங்கள் வந்து மதுரை அலாவல்ற ஏரியா பக்கம். மதுரை மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மதுரை மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மதுரை மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.